அன்னைக்கு கூட பின்னா நாங்க அந்த கூட பின்னி இந்தா மீன் உடிச்சிருக்கோம். அந்த மீன் இந்த பையில இருக்கு, இந்த இந்த பையில இருக்குது. ஆமா இதா நல்லா பாருங்க. நல்லா பார்த்தாச்சா இப்படி மீன் பிடிச்சிருக்கான் இந்த கூடையில. இந்த மாதிரி நீங்களும் கூட நிறையா மீன் பிடிக்கணும்னு கூட செஞ்சு மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. நாங்கள் கூட பண்ணுறோம் மீனுக்கு, பின்னிக்கிட்டே இருக்கிற பாருங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? அதில் மீன் பிடிக்கிறக்காண்டி இப்போ கூடு செய்கிறாங்க. இந்த கட்டுக்கூடி ஆற்றிட்டு வந்து அதை போட்டு இப்போ தான் பின்ன ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பசங்க. நம்ம பசங்களே பின்னுறது கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, கற்றுட்டாங்க கூட. அதான் பார்த்து இப்போ தான் பின்னிக்கிட்டு பின்ன ஆரம்பிச்சிருக்கானுங்க. சாட்டையை போட்டு முடிச்சிருக்கோம் நாங்கள் பாருங்க. மீன் பிடிக்கிறது கூட. ஏன் இங்க வாடுறா ஒரு மாதிரி வருது. இன்னொரு கல்யாணம் போடுறா கொடுக்கலாம். நேத்து மாதிரி திணிச்சிருவோம். போடு போடு கொடி கட்டுக்கொடி இந்த அங்க என்ன அத்துட்டு வந்து மாத்தி போட்டு மீன் பிடிக்க கூட இதெல்லாம் பிடிச்சி ஃபுல்லா முடிச்சோன்னு கூட மாதிரி வந்துடும். அவன் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பின்னிக்கிட்டு இருக்கேன். வீடியோ போட்டு போஸ்ட் கொடுக்குறான் பாரு. நான் தானே பின்னி வச்சிருந்தேன். இந்த கொடி வைக்க போனே அதுக்குள்ளே பின்னிருந்தேன். போனேன் ரெண்டு குடி கிழிக்கிறாம நீங்க ஒன்றரை மணிக்கு வரைய அவங்க நல்லா தான் பின்னிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிஞ்சு குடியா விடுங்க, பெரிய வழி கும்பிட்டு கொடுறான். அப்படியே கூட பின்னி மேலே வர வர நம்ம இந்த உருண்டையா கொண்டு வந்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூட மாதிரி வர்றோம். இப்படியே வளைச்சிக்கிட்டு பின்னிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பின்ன பின்ன அமுக்கி விட்றணும் உள்ள. அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி அவன் நல்லா அமுக்குனாதான் கூட நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதிகமாகி வளைஞ்சு கொடுக்காமல் இருக்கேன். அவளுக்கு காஞ்சிச்சுன்னா வளையாத அவள் சீக்கிரத்தில். நம்ம பின்னும் போதே குறிப்பிட்ட சைஸ் அளவு கொடுத்துட்டோம்னா அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டோம்னா பின்னுறதுக்கு வந்து நம்மளுக்கு பார்க்குறது கொஞ்சம் கூடு மாதிரியே தெரியும். அதனால தான் இப்போ போட்டு நாங்கள் பசங்க வந்து அமுக்கிக்கிட்டே இருக்கானுங்க உள்ள. மேலே இருக்க அந்த நீட்டிக்கிட்டு இருக்கப்பெல்லாம் அந்த மலைக்கே உள்ளே தெரிஞ்சு விட்றணும். அப்படியே நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. கட் பண்ணிங்கன்னா அந்த கொடி வந்து மேலே உருகிட்டு மேலே வந்துடும்.
அதனால தான் நீங்கள் வந்து இந்த அந்த மேலே மேலே வந்து விட்ட கொடியை வந்து கட் பண்ணாமல் போய் மலைக்கு உள்ளே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் கட்டின கொடி வந்து மேலே உருகிட்டு வராமல் இருக்கும். இப்போ கூடு ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த பிசுறலை மட்டும் லைட்டாக கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. பார்க்க பார்க்க கூட எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதா? இந்த மாதிரி நீங்களும் கூட பண்ணி மீன் பிடிக்க ஆரம்பிட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீ அதிகமாக போட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை அந்த வீடியோக்கெல்லாம் தவறாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதிகமாக நம்ம ஸ்ட்ராங்கான கொடி வந்து அடியில் தான் கொடுக்கணும். அப்போ தான் டூர் வந்து நல்லாயிருக்கும்.